வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட அக்பர் பீர்பால் கதை சீரீஸ்லேருந்து ஒரு கதையை நான் இன்னைக்கு உங்களோட பகிர போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அக்பர் பீர்பால் கதைகள் நிறைய தெரியும் இல்லையா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விடியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த ஊரில் ஒரு ஆள், அவன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இது அக்பர் காதுக்கு விழுது. அப்போ அக்பர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அவன் உண்மையாகவே அதிர்ஷ்டம் இல்லாதவனா அப்படின்ட்டு நான் சோதிக்கணும் அப்படின்னு அந்த ஆளை கூட்டிகிட்டு வர சொல்கிறார். அந்த ஆளை வந்து, என் அறைக்கு பக்கத்தறையில் இன்னைக்கு இரவு படுக்க வைங்க, நாளை காலையில் நான் அவன் முகத்தில் முழிக்கணும், உண்மையாகவே அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவனா அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி அவனை அக்பரோடைய ரூமு பக்கத்து ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அக்பர் வந்து அந்த ஆளோட முகத்தில் முழிக்கிறார். அப்போது அந்த நாளில் என்ன ஆகுதுன்னா, அக்பர் வந்து காலையில் எல்லாம் கிளம்பி சபைக்கு வரும்பொழுது அந்த படிக்கட்டில் இறங்கும் பொழுது தடுக்கி கீழே விழுந்துடுறார். அப்போ வந்து அவருக்கு பெருசாக அடி ஒன்றும் படலை, ஆனால் வந்து அவருக்கு அந்த விழுந்த பயம். அப்போ அவர் நினைக்கிறாரு, உண்மையாகவே அந்த ஆள் அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான், ஏன்னா இந்த படிக்கட்டில் நான் தினமும் இறங்கி வரேன், இவ்வளோ நாள் நான் விழுந்ததில்லை, இன்றைக்கி நான் விழுந்துட்டேன், அப்போ அவன் உண்மையாகவே அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான் அப்படின்னு அக்பர் நினச்சிட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவனை தலைகீழே கட்டி தொங்க விட்டு ஆளுங்களை வச்சு அடிக்க வைக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாதவனாம் என் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அவனை அடித்து ஊரை விட்டு அவனை துரத்திடணும் அப்படின்றார். அவனை அடிக்கும் பொழுது பீர்பால் அந்த சபைக்கு வந்து, அப்போது அக்பர்கிட்ட பீர்பால் கேட்குறான், ஏன் அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அக்பர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இவன் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன், இன்றைக்கி நான் தடுக்கி விழுந்துட்டேன், ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து இது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது பீர்பால் தெரியும் இல்லையா, பீர்பால் என்ன கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அக்பர்கிட்ட, நீங்கள் அவன் முகத்தில் முழித்ததுனால நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அவன் யார் முகத்தில் முழித்தான் அப்படின்னு கேட்குறான். அப்போது அக்பர் சொல்கிறாரு, அவன் என் முகத்தில் தான் முழித்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பீர்பால் வந்து, அவன் முகத்தில் முழித்த நீங்கள் லைட்டாக விழுந்து அடிக்கூட படலை, உங்களுக்கு தடுக்கி விழுந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் முழித்த அவன் இப்போ தலைகீழே அவனை கட்டி அடிக்கிறீங்க, இப்போ தலைகீழே அவன் தொங்கி அடி வாங்குறான். ஏன்னா அக்பர் அவன் முகத்தில் முழித்ததுனால அக்பர் சும்மா லைட்டாக தடுக்கி விழுந்து தான் எழுந்திருச்சார், ஆனால் அக்பருடைய முகத்தில் அவன் முழித்ததுனால இப்போது தலைகீழே தொங்கிட்டு அடி வாங்குறான் இல்லையா. அப்போ யார் அதிர்ஷ்டம் இல்லாத ஆள், அதிகமாக அதிர்ஷ்டம் இல்லாத ஆளுன்னு கேட்கும்பொழுது அப்போ தான் அக்பருக்கு வந்து உரைக்குது அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்றது. இப்போ அக்பர் தன் தப்பை உணர்ந்து உடனே அந்த ஆளை கீழே இறக்க சொல்கிறாரு. அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு வந்து நிறைய சன்மானம்லாம் கொடுத்து அவனை வந்து அந்த ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஊர் மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு, இனிமேல் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இப்போது இந்த கதை இதோட முடிஞ்சாலும் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தமிழில் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வார அப்படின்னு சொல்வோம் இல்லையா, நமக்கு நடக்கிற நன்மையும் தீமையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும். ஏதோ ஒன்று தவறாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே, இது உன்னால தான் நடந்துச்சு, நீ தான் தப்பாக பண்ண அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்போவுமே வி ஆர் ரெடி டு பிளேம் அதர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்கள உன்னால தான் ஆச்சு, உன்னால தான் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு உண்மையாகவே நமக்கு நடக்கும் தீதும் நன்பும் நன்றும் நம்ம பிறர் நமக்கு பிறர் நம்மளை சுற்றி இருக்கவங்களால நமக்கு ஆகிறதில்ல, நம்மளால தான் நமக்கு நடக்கிற தீமையும் நம்மளால தான் நமக்கு நடக்கிற நன்மையும் இல்லையா. ஆனால் நம்ம வந்து பழிய மற்றவங்க மேலே எப்பவுமே போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ வி ஹாவ் டு ரியலைஸ் தட் நமக்கு எது நடந்தாலும் அது நம்மளால தான், நம்ம சுற்றி இருக்கிறவங்களால இல்லை அப்படின்றது. ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது தான் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.